சமுதாயம் அமைப்பதற்கு நடைபெற்ற நவம்பர் புரட்சி தினத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் உழைப்பாளிகள், கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். முதலாளித்துவ சமூகம் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் அது நெருக்கடிகள், பிரச்சனைகளில் மக்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சோசியலிச சமூகம் தான் உலகத்தில் இருக்கிற உழைப்பாளிகளுக்கு, ஏழைகளுக்கு வாழ்வளிக்கிற சமூகம் என்பதை நிரூபித்து காட்டியதுதான் சோவியத் ரஷ்யாவில் அமைக்கப்பட்ட அந்த சோசியலிசம். தந்தை பெரியார், பாரதியார், ரவீந்திரநாத் உட்பட பல்வேறு தலைவர்கள் அந்த புரட்சி, அந்த சமூக அமைப்பை வெகுவாக பாராட்டினார்கள். இன்றைக்கு அந்த சோசியலிச சமூகம் பின்னுக்கு சென்றதனுடைய விளைவு உலக நாடுகளும் இந்திய நாடும் ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா எந்த நாட்டிலிருந்து பெட்ரோல் வாங்க வேண்டும், எந்த நாட்டிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதை கூட இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் கட்டளைகளை விதிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு யுத்தம், போர் என்பது வெறிகொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அமெரிக்காவுடைய போர் வெறி முக்கியமாக இருக்கிறது. சோவியத் யூனியன் இருக்கிற போது அமெரிக்கா அடக்கி வாசிக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டு சோவியத் யூனியன் வீழ்ந்த பிறகு இன்றைக்கு அமெரிக்கா தானடித்த முப்பாக உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அமெரிக்காவோடு தான் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி ராணுவ கூட்டணி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உலக நாடுகளிலிருந்து தனிமைப்பட்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே இருந்து இன்றைக்கு ராணுவ ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிற அப்படிப்பட்ட மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய கார்பரேட் மய கொள்கை இந்தியாவிலே அமலாக்கி நாடே நாசமாகிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தற்கொலை, வேலையின்மை, நெருக்கடி, பஞ்சம், பசி என்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நரேந்திர மோடியினுடைய இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய உலகமய தாராளமய கொள்கையை எதிர்த்தும் நரேந்திர மோடி அரசாங்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிற மதவெறி அரசியலை எதிர்த்தும் இந்திய நாட்டு மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த புரட்சி தினத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது, அனுஷ்டிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நடைபெறுகிற தேர்தலிலே கூட பிஜேபியும் அவர்களோடு கூட்டணி சேர்கிற அந்த கட்சிகளை, குறிப்பாக தமிழ்நாட்டிலே பிஜேபி, அதிமுக என்கிற இந்த கட்சிகளை எதிர்த்து முறியடிக்கிற அப்படிப்பட்ட உறுதியையும் நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிப்பதில் இப்படி சாதாரண வீட்டு பிள்ளைகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, அவருடைய பெற்றோர்கள் மீது வழக்கு போட்டிருப்பது என்பது அவசியமற்ற ஒன்று. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு கட்டளை விதித்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதுக்காக ஏதோ அந்த நேரம் தவறி வெடிச்சாங்கிறதுக்காக போய் வழக்கு போடுறது, அவங்கள நீதிமன்றத்துக்கு கூப்பிடுறது, அவங்களுக்கு 1000 ரூபா அபராதம் போடுறது, இல்லைன்னா 6 மாதம் சிறை தண்டனை போடுறது. நாட்டில் இன்னைக்கு அரசாங்கத்தை நான் என்ன கேட்க வரோம்னா, பெண்கள் மீது பாலியல், சாதாரண குழந்தைகள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வருகிறது. ராஜலட்சுமி என்கிற குழந்தை சேலத்திலே கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டையிலே ஒரு பெண் மோசமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மரினா கடற்கரையிலே ஒரு பெண்ணுடைய பிணம் அடையாளம் தெரியாமல் இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பாலியல் கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் மீதான இப்படிப்பட்ட இந்த தாக்குதல்களையெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாறா
இதை வெடி வெடிச்சாங்க அந்த குழந்தைகள் மேல நான் வழக்கு போடுறதுங்கிறது ரொம்ப கேலிக்குரியதாக இருக்கிறது என்பதுதான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் திமுக உட்பட பிஜேபி அதிமுகவை முறியடிப்பது என்கிற நோக்கத்தோடு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே பிரதமரை சேர்ந்திருப்பதில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுக்கிற நிலைமை என்பது வரும். அதில் திமுக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி என்பதனால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. நாங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்கள் பிரச்சனையில் ஒன்றிணைந்து போராடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு அரசியல் வர அரசியலில் வருமென்னு சொல்லுகிற புதியவர்கள் எதிர்காலத்தில் அரசியல் பிரச்சனையில் மக்கள் பிரச்சனையில் என்ன நிலை எடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. எனவே இப்போ புதுசாக ஒருத்தர் அழைக்கிறது போகிறதுங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அநேகமாக இல்லை. எனவே இந்த எதிர்கட்சிகள் இணைந்து பிஜேபி அதிமுகவை ஒன்றிணைந்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள்.